ஹலோ எவ்ரிபடி, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் கேரளாவில் 50வது நாள்லையும் அதிரடி சாதனை படிச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போல வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாகி பட்டையை கிளப்பிட்டுருக்காரு வசூல் வேட்டையில். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சாதனை மேலே சாதனையை உடை தெரிஞ்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, வசூல் சாதனைனா இப்படி தான் இருக்கணும், சக்ஸஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு புதிய ட்ரெண்டை உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய நம்மளுடைய மனோபாலன் விஜயபாலன் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 50வது நாள்லேயும் ஒரு அற்புதமான ஒரு ரெக்கார்டு படிச்சிருக்காரு அப்படின்றத இங்கே நான் நினைக்கிறேன். பாருங்கள், தினமும் ஒரு புதிய நாள், ஒரு புதிய ரெக்கார்டுன்ற போல் இப்போ பாருங்கள், 50வது நாளில் ஒரு 50 கோடி கேரளாவில் வசூல் பண்ணியிருந்தத, அது ஃபாஸ்டஸ்ட் 50 கோடி. அது இந்த லிஸ்ட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் இணைஞ்சிருக்கு. கேரளாவில் வெளியான படங்களில் குறைவான நாட்களில் 50 கோடி வசூல் பண்ண படங்களை லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காரு. இந்த பாருங்கள், கேஜிஎஃப் Chapter 2, இது வந்து 11 நாளில் 50 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 2018 மூவி 13 நாளில் 50 கோடி வசூல் பண்ணியிருக்கு. பாகுபலி பார்த்தீங்கன்னாக்கா 15 நாளில் 50 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஜெயிலர் பார்த்தீங்கன்னாக்கா 16 நாளில் 50 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் லூசிஃபர் 17 நாளில் 50 கோடி வசூல் பண்ணியிருக்கு. புலிமுருகன் 21 நாளில் 50 கோடி வசூல் பண்ணியிருக்கு. RDX 24 நாளில் 50 கோடி வசூல் பண்ணியிருக்குங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் கிட்டத்தட்ட பாகுபலிக்கு ஈக்குவல் தான். அதாவது பாகுபலி 2 வந்து 15 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு, ஜெயிலர் 16 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். எது இப்படியோ ஃபாஸ்டஸ்ட் 50 crore சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதிரடியாக இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவலை 50வது நாள்லேயும் புதிய ரெக்கார்டாக வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் என்னென்ன ரெக்கார்ட்லாம் படைப்பார் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் இன்றைக்கி 50வது நாள் பட்டா ஜோராக இப்போது தலைவரின் சொந்தங்கள் சும்மா பட்டையை கிளப்பிட்டுருக்காங்க. வானவேடிக்கெல்லாம் விடித்து அற்புதங்களை நிகழ்த்திட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு சேலையெல்லாம் கொடுத்து உதவி இருக்காங்க. இதெல்லாம் வந்து தலைவர் மேலே வச்சுருக்கிற ஒரு அன்பு. அற்புதமாக தலைவரின் சொந்தங்கள் வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. நீங்கள் 50வது ஜெயிலர் திருவிழாவை நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் மகத்தான ஆதரவு போல் நம்மளுடைய புதிய சேனல் சமுத்திர உலகம். சமுத்திரம் என்றால் கடல் மற்றும் கப்பல். அங்கே நடக்கும் அதிசய நிகழ்வுகளை உங்களுக்கு கண்முன்னே கொண்டு வந்து காட்டப்போகிறது சமுத்திர உலகம். இந்த சேனலுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.